தமிழ் வழி கல்வியே சிறந்தது என்று பேசுவதற்காக எமது மாணவர் மணிகண்டன் வருகின்றார். தந்த மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, சந்திரனை அழைத்த மொழி, பாட்டுக்கதை சொன்ன மொழி, பாடியிருந்த பெற்று மொழி, கூட்டுப்பறை ஊர்க்கு மொழி, எங்கள் தாய்மொழி சிறப்புமிகு தமிழ்மொழியை வாழ்த்தி சிறப்புடைய நடுவர் அவர்களுக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் முதற்கின அன்பான வணக்கங்கள். நான் தொடக்கத்தில் கூறிய கவிதை வரிகளே தாய்மொழியின் தனிச்சிறப்பை படம் எடுத்து காட்டியுள்ளது. நடுவர் அவர்களே, தாய்மொழி கல்வியில் கல்வி கற்காதவன் என்னை பொறுத்தவரை துடுப்பில்லாமல் படகில் பயணம் செய்பவனுக்கு சமம். துடுப்புடன் பயணம் செய்பவனை சொல்லும் இடத்திற்கு செல்ல பட பாடுபடுகிறான். அப்படி இருக்க துடுப்பில்லாதவன் நிலை என்னவாகும்? நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை தாய்மொழியில் கல்வி கற்கும் போது அவர்கள் பெறுகின்ற திறன்கள் வரலாம். முதலில் புரிந்து படிப்பர், பயமின்றி படிப்பர், எளிதாக படிப்பர், ஆர்வமுடன் படிப்பர். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். தாய்மொழி கற்றலை நன்மைகளை இதில் மிக முக்கியமாக சிந்திக்கும் ஆற்றலை பெறுகிறான் என்று சொன்னால் அது மிகையாகுது. சிந்திக்கும் ஆற்றலை மனிதனுக்கு மனிதன் என்ற அந்தஸ்தை தருகிறது. ஆகவே நடுவர் அவர்களே, சிந்திக்கும் திறன் கொண்ட தாங்கள் சிந்திக்கும் வழி செய்யும் தாய்மொழி வழி கல்வியே சிறந்தது என தீர்ப்பு வழங்கும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மொழி தாப்பா தன்னிகர் இல்லா மொழி அப்படின்னு அழகாக பேசி சென்றார் எமது மாணவர் மணிகண்டன்.